ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. நம்ம வீடு வாடகை வீடோ இல்லை சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் அதை அழகாக வச்சுக்க ஆசைப்படுவோம். அதுக்கு நிறைய விலை கொடுத்து நிறைய பொருள்களை வாங்குவோம். அதையெல்லாம் விட மயில் இறகுகளை வாங்கி நம்ம வீட்டை அழகுபடுத்தினா வீடு அழகாக இருக்கிறதோட வாஸ்துப்படி நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட வாகனம் தான் இந்த மயில். அதனால தான் மயில் இறகுக்கு இவ்வளவு முக்கியத்துவம். இந்த மயிலிறகை நம்ம வீட்டில் வைக்கிறது மூலமாக வீடு முழுக்க தெய்வீக சக்தி நிறைந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா. மயில் ஒரு தெய்வீக பறவை. அந்த மயிலிருந்து உதிர்ந்து விழற மயில் இறகுக்கு அத்தனை தெய்வீக சக்தி இருக்கு. மயில் இறகு எல்லா தேவஸ்தான கடைகள்லையும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா முருகன் கோவிலில் இருக்கிற தேவஸ்தான கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மயில் இறகை வாங்கி நம்ம வீட்டில் வச்சா அதிலேருந்து வர பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கொடுக்கும். நம்ம பூஜை அறையில் மயில் இறகை வச்சு பூஜை பண்ணலாம். பூஜை அறையில் ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சு கொஞ்சமாக மஞ்சப்பொடியை போட்டு கலக்கி மயில் இறகை வச்சு வழிபடலாம். இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதில் மயில் இறகை சொருகி வழிபடலாம். அப்போது அந்த வீட்டுக்கு அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சி வீடே தெய்வீகமாயிடும். மஞ்சள் தண்ணியில் வச்சா அந்த தண்ணியை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும். அதுக்கப்புறம் வீட்டு ஹாலில் மயில் இறகை எல்லா பார்வையிலையும் படுற மாதிரி வைக்கணும். அப்போ நம்ம வீட்டுக்கு வர யாரோட கண் திருஷ்டியும் நம்மளை பாதிக்காது. சிலருக்கு என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்கவே தங்காது. அப்படி இருக்கிறவா வீட்டில் பணம் நகை இதெல்லாம் வைக்கிற அலமாரியில் இல்லை பீரோவில் மயில் இறகை வச்சா செல்வம் அதிகரிக்கிறதோடு நிலச்சி நிற்கும். அடுத்தது நம்ம பெட்ரூமில் மயில் இறகு வச்சோன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்காது. மொத்தத்தில் மயில் இறகு இருக்கிற வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்கவே இருக்காது. நீங்கள் வெளியில் போச்சேல்லாம் அந்த மயில் இறகை பார்த்துட்டு போனால் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும். இது முருகரோட வாகனம் மட்டும் இல்லை, கிருஷ்ண பரமாத்மா தலையில் மயில் இறகு இருக்கும். தர்காலெல்லாம் கூட மயில் இறகை கொத்தா வச்சு மேலே படுற மாதிரி வருடி விடுவாங்க. அப்போ எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் போயிடும். பேய் பிசாசு எதுவாக இருந்தாலும் ஓடிடும். நம்ம வீட்டில் தெய்வம் நின்று விளையாடும். இவ்வளவு சக்தி வாய்ந்த மயில் இறகை மேலே சொன்ன விதத்தில் வீட்டில் வச்சு பலனை அனுபவிப்போம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.